மாதிரி ஒரு குப்பை வாழ்க்கை வாழ்றதுக்கு எய்ட்ஸ் வந்து செத்து போலான். நீ எங்க வேணா வேலை செய்யாம வேணா சொல்லி தின்னு காக்கா பொடி அடிமையாரு ஊழல் பண்ணு லஞ்சம் வாங்க குத்து அடி மிரட்டு கொலை பண்ணு ரே பண்ணு எத்தனை பேர் வயது வேணாலும் இது எவ்வளவு பேர் வேணாலும் முட்டாளாக்கு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படத்தை வேணா கொள்ளையை யாரும் ஒன்னும் தூக்கி போட்டு மிதிக்க மாட்டான். ஏன்னா இந்த சமூகத்துல ஒரே ஒரு விதிதான், நீ பணம் சம்பாதிச்சா இந்த சமூகம் உன்ன மதிக்கும், நீ பணம் சம்பாதிக்கலாம் இந்த சமூகம் மதிக்காது. சிம்பிள், உனக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னா உன் பொண்டாடி கூட பிரச்சனை வரும், உன் சொந்தக்காரங்க யாரும் ஒன்னு மதிக்க மாட்டாங்க, அப்பா அம்மா தம்பி தங்கச்சி யாரும் ஒன்னு மதிக்க மாட்டாங்க, உன் பொண்ணுக்கு பையன் கொடுக்க மாட்டாங்க, உன் பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நான் எங்க போய் சம்பாதிக்கிறது, நான் யாருக்காக பணம் சம்பாதிக்கிறோம், 18 ட்ரெஸ் சொந்த வீடு மினரல் வாட்டர் 4 லட்சம் ரூபாய் கார் 120 ரூபாய்க்கு ஒரு குப்பை படம் எனக்கு தேவை கிடையாது. அப்ப இதெல்லாம் யாரோட தேவை, எங்கேயும் இருக்கிற நாள் முதலாளி அவனை நக்கி திங்கிற இருக்கிற 4000 முதலாளி. உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்கார பணிகளும் கொழுத்து போற தேவை, ஒரு பெரிய மார்க்கெட், அந்த மார்க்கெட் தான் இந்தியா. நம்ம டிவியில 100 ரூபாய் விளம்பரம் போட்டா நீ அவன் சோப்பை வாங்கி தான் அதனோட வழியே கிடையாது. தினம் தினம் உழைச்சு உழைச்சு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு தேவையில்லாத குப்பை எல்லாத்தையும் வாங்கி எதுக்கு வாங்கினேன் மறந்து போய் அடுத்த நாள் காலையில மறுபடியும் எந்திரிச்சு உழைச்சு கொட்டணும். அப்பதான் உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களும் சந்தோஷமா வச்சுக்கலாம், கடவுள் உன்ன படிச்சிருக்க. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் சொல்லி கொடுக்குற மாதிரி உன் தேவையெல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டே செத்து போனாதான் இது ஒரு குடும்பம். அப்பதான் இந்த சமூகம் இந்த குடும்பத்தை எதுக்கும், அப்பதான் ஒண்ணு இந்த சமூகம் எதுக்கு, இதுக்கு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாதான் இந்த சமூகத்துல சந்தோஷமா வாழ மாட்டாங்க. இப்படி ஒரு குப்பை வாழ்க்கை வாழ்றதுக்கு எய்ட்ஸ் வந்து செத்து போலான்ற